தமிழகத்தில் பேரிடர்களை தடுக்க நிரந்தர திட்டங்களை வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் பேரிடர்களின் போது ஏற்படும் மனித உயிரிழப்புகள், பொது சொத்துக்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை வெகுவாக குறைக்க வேண்டும் என்றும் பேரிடர்களை திறம்பட எதிர்கொள்ளவும் அவற்றை தடுக்கவும் நிரந்தர திட்டங்களை வகுக்குமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். ஏற்படும் மனித உயிரிழப்புகள், பொது சொத்துக்கள் மற்ற உட்கட்டமைப்புகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை வெகுவாக குறைத்து தமிழ்நாட்டை அனைத்து வகையான பேரிடர்களையும் திறம்பட எதிர்கொள்ளக்கூடிய மாநிலமாக மாற்றுவது இந்த அரசினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. அந்த நோக்கத்தை செயலாக்க மாநில மற்றும் மாவட்ட அளவில் அனைத்து துறையினுடைய அலுவலர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இதேபோல் தொழில் நிறுவனங்களின் நலனை மேம்படுத்துவது குறித்தும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தொழில்துறை ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிதியாண்டில் தொழில்துறை வரவு செலவு திட்ட முதலீடு மானிய ஒதுக்கீட்டை ஒரு மாதத்திற்குள் உடனடியாக விடுவிக்கப்பட்ட விவரங்கள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். நிர்ணயிக்கப்பட்ட முன்னுரிமை இலக்குகளை தவறாமல் எய்திட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் தகவல் தொழில்நுட்பவியல் துறை ஆய்வுக் கூட்டமும் முதலமைச்சர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதலமைச்சர் உதவி மையம் வாயிலாக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் விரைந்து தீர்வு காண்பது, இ சேவை உள்ளிட்ட மின் தொழில்நுட்பவியல் சேவைகளை அதிகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. எல்காட் நிறுவனம் அமைத்துள்ள 8 தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் மற்றும் அரசு துறைகளில் தகவல் தொழில்நுட்ப உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்குமாறு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினாா்.